கம்பேர்ட் லிட்ரேச்சரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தீமட்டாலஜி. ஸோ கம்பேர்ட் லிட்ரேச்சரில் தீமட்டாலஜி ஆர் ஸ்டடி ஆஃப் தீம்ஸ் வந்து ஒரு நியூ ஸ்டடி. ஹாரி லெவின்ற அமெரிக்கன் கம்பேர்டிஸ்ட் தான் வந்து இந்த தீமட்டாலஜி அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து தீமேட்டிக்ஸ் ஆர் தீமட்டாலஜி அப்படின்ற டேர்மை வந்து காயினும் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த டேர்மை வந்து ஃபவுண்ட் ஆகலை, ஆனால் கம்பேர்டிஸ்ட்டுக்கு மத்தியில் வந்து இது நிறைய கரன்சி கெயின் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்பேர்ட் லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்டான பிரான்ச்சாக தீமட்டாலஜி வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்றது தான் இந்த தீமட்டாலஜியோட ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீமட்டாலஜியில் தீம்ஸ் அண்ட் மோட்டிவ் ஸ்டடி வந்து இன்வால்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வந்து டிஃப்ரெண்ட் மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிக்ஸ் தான் இந்த டேர்மை வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. எதை எதையும் தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ் வந்து மாடர்ன் லிட்ரரி கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம். ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் வந்து மோட்டிவ் தான் வந்து ரெக்கரிங் எலமெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இன்சிடெண்ட் ஆர் டிவைஸ் ஆர் ஃபார்முலாவாக தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோ க்ளோரில் வந்து எப்பயுமே வந்து ஒரு காமனான மோட்டிவ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு அக்லியான உமன் எப்படி வந்து சார்மிங் பிரின்சஸாக வந்து மாறுறா அப்படின்ற மாதிரியும், ஸோ இன்னொரு காமன் மோட்டிவ் என்னென்னா பைகான் பாஸ்ட் பற்றி மோன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து ஒரு ரெக்கரிங் எலமெண்ட், பட் அது சப்ஜெக்ட் மேட்டருக்கு வந்து ரிலேட் ஆனது. ஸோ போத் ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டுக்கு இந்த தீம் வந்து ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீம் வந்து எப்போவுமே வந்து சப்ஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க, ஆனால் அந்த சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வந்து தீமும் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ ஒரு தீம் வந்து எப்போவுமே சப்ஜெக்ட் தான், ஆனால் சப்ஜெக்டே வந்து தீம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீம் வந்து பர்சிவேசிவ் அண்ட் சஜஸ்டிவ் அப்படின்றாங்க, ஆனால் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் இன்டெரக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ த்ரூ எப்படின்னா ஈவெண்ட்ஸ் மூலியமாகவோ இமேஜஸ் மூலியமாக ஆர் சிம்பிள்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து இப்படிலாம் வந்து இன்டெரக்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தீமை நம்மளால் வந்து இமேஜஸோட குவான்டிட்டி வச்சோ இல்லை ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் இருக்க சிம்பிள்ஸை பற்றியோ அண்டர்ஸ்டூட் பண்ண முடியாது, ஆனால் டெக்ஸ்ட்டை பற்றின மீனிங்ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு தான் வந்து தீமை வந்து அண்டர்ஸ்டூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தீம் அண்டர்ஸ்டூட் பண்ண வந்து குவாலிட்டேட்டிவ் டிஸ்டிங்ஷன் வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்றாங்க. சில நேரம் வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வந்து சில எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேக்ஸ்பியரோட மேக்பெத். ஸோ அந்த மேக்பெத்தில் வந்து அவர் ஸ்லீப் வாக் பண்ணுவாள், ஸோ அந்த ஸ்லீப் அப்படின்ற வேர்டு வந்து எத்தனை டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் என்ன கனெக்டேஷன் அப்படின்றதான் முக்கியம். ஸோ கனெக்டேஷன்லாம் வந்து அசோசியேட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதுவும் எந்த தீமில் வந்து அந்த ஸ்லீப் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து தீம் அண்ட் தீசிஸ். தீம் அப்படின்ற டேர்ம் வந்து தீசிஸ்ன்ற வேர்டோட வந்து ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் எதுலனா லிட்ரரி ஒர்க்கில் வந்து. ஸோ இதை தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து ஒரு கான்க்ரீட்டான டேர்ம் தீசிஸை விட, அண்ட் அதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்ச் ஆஃப் ஒர்க்கில் வந்து நமக்கு வந்து தெரியும். எதோட ஒர்க் வந்து தீமோட ஒர்க் வந்து அதோட எஃபெக்டில் ஸ்ட்ரக்ச் ஆஃப் ஒர்க்கில் வந்து நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீசிஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்கை வந்து பேராஃப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் கேரக்டரில் வந்து இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிக்கன்ஸோட நாவல்ஸில் மார்க்சிசியன் ஐடியாஸ் வந்து நிறையா பேசலாம், அதாவது மார்க்சிஸ்ட் டேர்ம்ஸில் நம்ம நிறையா வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து ரொம்ப லோக்கலாகவும் இருக்கும், சில நேரம் வந்து பர்சனலாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாவலிஸ்ட் வந்து ஒரு டெலிபரேட் பேட்டர்னில் ஒரு மியூசிக்கல் தீமில் கூட எழுதலாம் இஃப் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா மார்சல் ப்ரூஸ்டோட ஃபிக்ஷன் அப்படின்ற ஒர்க்கை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தீமை ஒரு சப்ஜெக்ட் மேட்டரோடையோ இல்லை கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ணவோ இல்லை ஒரு சுச்சுவேஷன் ஆர் பிளேஸ் ஆர் ஈவெண்ட் ஆர் டைமையோ வந்து பிளேஸ் பண்ணியோ வந்து தீம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த தீமுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா பைரனோட டான் ஜுவான் அண்ட் கத்தேயோட ஃபாஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வச்சு இவங்களெல்லாம் வந்து கேரக்டரை வச்சு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒடிஃபல் தீம்லாம் வந்து மேன் அண்ட் ஃபேட்டை வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த சுச்சுவேஷன் வச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீமை வந்து ரெஃபர் பண்ணி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆர் ஈவெண்ட்டுன்னு சொல்ல சொல்ல ஸோ பிளேஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து தாமஸ் ஹார்டியோட லேண்ட்ஸ்கேப், அவரோட லேண்ட்ஸ்கேப் என்ன வெசெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி லேண்ட். அதே மாதிரி இந்தியன் ரெடி இங்கிலீஷில் ஆர்கே நாராயணன் வந்து மால்குடி அப்படின்ற பிளேஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பார்.
ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பிளேஸை தீமா வச்சு தான் எழுதுவாங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து இவங்களோட ஒர்க்கில் வந்து பியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் ஆர் ஈவெண்ட்டு. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்களா, லவ்வர்ஸோட நைட் மீட்டிங், டான் டைமில் பார்ட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து டைமை ரெஃபர் பண்ணி தான் தீம் பேஸ்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து மோர் லோக்கலைஸ்ட் தென் அ மோட்டிவ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தீம் வந்து மோட்டிவோட காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சேம் டு சேமாக வந்து போயிட்டுருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, டான் ஜுவானில் வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் மோட்டிவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ எது மாதிரினா செடக்ஷன், ரெப்பன்டன்ஸ், டேம்னேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ மோட்டிவ் வந்து ஒரு ஃபைன் செட் ஆஃப் ஃபைன் செட்டை வந்து கான்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்றாங்க. அதுவும் தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து அண்ட் டைம் ஸ்பேஸு கவர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தீமட்டாலஜியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பெல்ஜியம்லேருந்து ரேமண்டுன்னு ஒருத்தர் வந்திருப்பார், ஃப்ரான்ஸ்லேருந்து எலிசபெத் ஃப்ரென்சல்னு ஒருத்தர் வந்திருப்பார், யூஎஸ்லேருந்து லெவின் அண்ட் வெஸ்டர்ன் வந்திருப்பார். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து தீமட்டாலஜியோட சீஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ட்ரௌசன் வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சரில் ப்ரொமீத்தியஸ் தீமை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பார், ஃப்ரென்சன் வந்து வேர்ல்ட் லிட்ரேச்சர் பற்றி வந்து படிச்சிருப்பார். ஸோ லெவின் அண்ட் வெஸ்டர்ன் வந்து தியரி ஆஃப் தீமட்டாலஜி அப்படின்றத வந்து இந்த கம்பேர்ட் லிட்ரேச்சர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரென்சலோட தீம்ஸ் இன் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து இந்த ஃபீல்டோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் தீமட்டாலஜி. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தீமட்டாலஜி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடின்றாங்க. இந்த ஸ்டடியை வந்து வேரியஸ் ரீசன்காக வந்து சில நேரம் வந்து நெக்லெக்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கதே வந்து சப்ஜெக்ட் மேட்டரை வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆஸ் ஷிஃப்ட் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டில் சொல்கிற மாதிரி போய்ட்னா ஃபார்ம் அண்டு ஷேப் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போய்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஃபார்மை வந்து ஷேப்பாக வந்து கொண்டு வரவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரிட்டிக் பால்டன்ஸ்பர்கர்ன்றவர் என்ன பண்ணுறாருனா, தீமட்டாலஜியை வந்து கிரவுண்டில் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. பிகாஸ் இட்ஸ் லைட்ஸ் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கண்டினியூட்டியை வந்து விடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆன்டகானிசமை விட தீமட்டாலஜி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடி. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடியாக வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலிசபெத் ஃப்ரென்சலோட டிக்ஷனரி ஆஃப் லிட்ரரி டேர்ம்ஸ் வந்து ஒரு போஸ்ட் வார் பப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து தீமட்டாலஜியோட ஒரு பயனீரிங்கான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லேட்டராக வந்து ஜெர்மன் ஸ்காலர்ஸ்லாம் வந்து தீம்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸு டாப்பர்ஸு இதை பற்றிலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க ஸ்டடி வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரொசானோட ப்ரொமீத்தியஸ் தீம் வந்து டூ வால்யூம்ஸ் ஆஃப் மோனோகிராஃப் அண்டு அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு அட்டம்ப்ட்டு. ஸோ தீம்ஸோட மிக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிச்சு, கார்டினேட்டும் வந்து பண்ணிச்சுன்றாங்க. ஸோ அண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, லெஜண்ட்ஸை வந்து ஒரு ஹேண்ட்லையும் லைஃபை வந்து இன்னொரு ஹேண்ட்லையும் எடுத்து பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் வந்து கிளியாந்த் ப்ரூக்ஸ் வந்து ஃபாக்னர் பற்றி வந்து தீமேட்டிக் ஸ்டடி வந்து பண்ணியிருப்பார். வெஸ்டர்னு ப்ரெவரு ட்ரௌசன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தீமட்டாலஜியோட ஸ்கோப்பை ஒய்டன் பண்ணி மேஜர் கேட்டகரிஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூசஸ் ஆஃப் தீமட்டாலஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கம்பேர்டிஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, என்ன கைண்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம், என்ன கைண்ட் ஆஃப் தீம்ஸை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து தீமட்டாலஜியை வந்து எனேபிள் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து தீமட்டாலஜி வந்து ஒரு சூஸ் பண்ண மெட்டீரியல் எப்படி டீல் பண்ணணும், அதுவும் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆர் அ குரூப் ஆர் சொசைட்டி அது எப்படி வந்து பர்சனாலிட்டி ஆர் ஆத்தரோட ஆர் இல்லாட்டி ரைட்டரோட திங்கிங் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்றது தான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டான தீம்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டுக்கான ஸ்டைலிஸ்டிக் பேட்டர்ன்ஸை வந்து இருக்கிற மாதிரி வந்து ஃபைண்ட் பண்ணிச்சு அப்படின்றது தான் ஃபோர்த்து. ஃபிஃப்த்து வந்து எப்படி எல்லா டிஃப்ரெண்ட்டான தீம்ஸையும் ஒரு சர்டன் ஜான்ராக்குள்ளே வந்து அஃபினிட்டியாக வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாவல் ஜான்ரால சிட்டி தீமை வந்து எப்படி வந்து லிங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் இந்த தீமட்டாலஜி வந்து யூசஸாக ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் ஆஃப் மீனிங் இன் தீமட்டாலஜி தான் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. ஸோ வெஸ்டர்ன் வந்து மீனிங்க்கான கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ மீனிங் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் எதோட ரிலேட் பண்ணுறாங்கன்னா, ஐடியாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸோட தான் வந்து ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எத்திக்கல் அண்ட் மாரல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாரு. ஸோ மீனிங் அண்ட் கான்டெக்ட்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்னால இவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, மீனிங்கும் கான்டெக்ஸ்ட்டும் ஒரு அப்படியே வந்து பெருசாக எலாபரேட்டாக வந்து பண்ணியிருப்பார், எலாபரேட்டாக பேசியிருப்பார். எப்படின்னா, டைகாமட்டிஸை வந்து ஜெக்ஸ்டாபோஸ் பண்ணியிருப்பார். இமேஜ் அண்ட் சிம்பிள் அண்ட் மோட்டிவ் அண்ட் ப்ராப்ளம்
தீம் அண்ட் ஐடியா. ஸோ இது மூலிமா ஒரு பைனரி அப்போசிஷன் மாதிரி வந்து கொடுத்துட்டே வர்றார். அதான் டைகாட்டமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெக்ஸ்டாபோஸ் பண்ணியிருப்பார் எப்படி, மீனிங் அண்ட் கான்டெக்ஸ்ட் மாதிரி, இமேஜும் சிம்பிளும், மோட்டிஃபும் ப்ராப்ளமும், தீமும் ஐடியாவும் அப்படின்ற மாதிரி. இது தாண்டா வந்து தீமட்டாலஜியோட கான்செப்ட்டு, இதாண்டா மீனிங் சொல்லிட்டு இவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா மோட்டிஃபோட ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்றாங்க. ஸோ வெஸ்டர்ன் வந்து மோட்டிஃபோட ப்ராப்ளம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ மோட்டிவ் அப்படின்ற வேர்டு வந்து மூவர் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன டிரைவ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னா மூவ் சம்திங் அப்படின்றது தான் வந்து அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மியூசிக் வந்து ஒரு லீனியர் டைமில், லீனியர் டைம் ஆஃப் ஆர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து மூமெண்ட். இன்னொரு ஹேண்டில் மூமெண்ட்டை வந்து ஃபிகரேட்டிவ் சென்ஸில் வந்து பிளாஸ்டிக் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸோட மோட்டிஃபாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோட்டிவ் அப்படின்ற டேர்ம் வந்து பெயிண்டிங்கோ இல்லை ஸ்கல்ப்சரோ ஆர் டெக்கரேட்டிவ் ஆர்ட்ஸில் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா எய்தர் ஒரு மாடல் ஆஃப் ஒர்க் ஆர் ரெக்கரண்ட் காம்போசிஷனல் ஃபியூச்சர், அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சர் என்ன எம்ஃபசைஸ் பண்ணுதுன்னா கண்டென்ட்டை தான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. ஸோ லிட்ரரி மோட்டிவ் வந்து சுச்சுவேஷனல் தீம்ஸில் இருக்க ஆக்ஷன் தான் வந்து மோட்டிவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை வந்து பிரவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரவர் வந்து அஞ்சு பாயிண்ட் வந்து நமக்கு சொல்ல போகிறார். என்னென்ன பாயிண்ட்னா லிட்ரரி ரெப்ரஸன்டேஷனில் நேச்சுரல் ஃபினாமினாவா, ஸோ ஒரு மேனோட ரியாக்ஷன் வந்து நேச்சுரல் ஃபினாமினாவுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேயும் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்லேயும் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எக்ஸாம்பிளாக வந்து மவுண்டெயின், ஓஷனு, ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வந்து ஏபிசி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோட எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்ஸு, ஸோ நமக்கு அப்பாற்பட்டது ட்ரீம்ஸு, பர்த்து, டெத்து இதை பற்றிலாம் வந்து தீம்ஸில் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ தேர்ட் ஒன்னா ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் வந்து பெரினியல், அதாவது வந்து வற்றாத ஆறு மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து பேட்டர்னோட பிஹேவியருக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்டை வந்து இல்யூஷன், இது ரியாலிட்டி, இது உண்மை இது பொய்ன்னு சொல்லிட்டு எப்படி வந்து பிரித்து காட்டியிருக்காங்க. ஸோ அதோட பவர் ஆஃப் ஃபேட் என்ன, அதுதான் வந்து ட்ரூ லவ்வோட அப்டக்கிள்ஸ். ஒரு ட்ரூ லவ் பண்ணால் என்ன வரும், அப்டக்கிள்ஸ் வரும். ஸோ ஃபேட்டோட ப்ராப்ளம்ஸ் என்ன, ஃபேட்டோட பவர் என்ன. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணியா அதே காரியம் உனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இது இல்யூஷன் இது ரியாலிட்டின்னு சொல்லிட்டு உனக்கு வர ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஒரு பேட்டர்னாக வந்து பிரித்து வந்து காட்டியிருப்பாரு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா லிட்ரேச்சரில் இருக்க ரெக்கரிங் மோட்டிவ்ஸ், ஃப்ளோக்ளோரில் இருக்க த்ரீ விஷஸ்ஸு, த்ரீ டாஸ்க்கு, த்ரீ கிஃப்ட்டு அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் தீம் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மூணு மூணு மூணுன்னு சொல்லிட்டு வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து மூணு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி மூணு மூணு மூணுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெக்கரிங் சுச்சுவேஷன் தீமில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் எக்ஸ்டர்னல் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபாதரு சன்னுக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்டை வந்து பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், வேர்ல்டு வார் மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரெஃப்ளெக்ஷனாக எதில் இருந்துச்சுன்னா லிட்ரேச்சர் வந்து இருந்துச்சுன்றாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா லிட்ரரி ரெப்ரஸன்டேஷனோட தீம்ஸை டைப்ஸாக வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து ப்ரொஃபஷனல் குரூப்பிங், ஜூ மாதிரியான சோஷியல் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒரு டைப்பில் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஜூ ஆஃப் மால்டா அப்படின்லாம் ஒரு புக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வந்து குரூப்பிங்காக வந்து இருந்துச்சு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் தீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரம் வந்து பர்சனேஜை வச்சு லிட்ரரி ரெப்ரசன்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எதில் இருந்துன்னா மித்து, லெஜெண்டு, ப்ரொமீத்தியஸ், லைக் ப்ரொமீத்தியஸ், காந்தி, ஹேம்லெட். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி மாதிரியான பர்சன்ஸ்லாம் வந்து சில நேரம் வந்து நமக்கு வந்து தீம்ஸில் வந்து வருவாங்க அப்படின்னாங்க. லைக் வந்து இப்போ ஒரு பிரதருக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம வந்து டக்குன்னு யாரை சொன்னாலும் ராமர் லக்ஷ்மணர் மாதிரி, ஸோ அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பர்சனேஜ் வந்து லிட்ரரியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி எது தீமட்டாலஜியோட என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐகான். ஸோ ஐகான் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இமேஜை ஒரு ஸ்பெஷல் எத்திக்கல் குவாலிட்டியோட, ஹிஸ்டாரிக்கல் குவாலிட்டியோட, இல்லை ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரோட, இல்லை சூப்பர் நேச்சுரல் பீங்ஸோட வந்து அசோசியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம். ஸோ இது வந்து எதுக்கான ஐகான்னா மெடிவல் பீரியட்லையும் சரி ரினாசன்ஸ் பீரியட்லையும் சரி இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஃபிடிலிட்டியை வந்து மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எங்கே கரெக்டான சொல்லியிருப்பாங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஒத்தலோ. ஸோ வந்து டெஸ்டிமோனான்னு ஒரு கேரக்டர் இருப்பா, அவள் கையில் வந்து ஒரு கர்ச்சீஃப் இருக்கும், அதில் வந்து என்ன எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ட்ராபெரிஸை வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபிடிலிட்டியை வந்து மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லீ மோட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ மோட்டிவ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்
ஆர் திங் ஆர் அ ஃபீலிங் ஆர் அ ஐடியா ஆர் சீன். ஸோ இதை வச்சு அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸோட ப்ரோட்ரேட் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அஸ் அன் யங் மேன் அப்படின்றதில் ஒர்க்கில் வந்து ஒரு பேர்டோட மோட்டிஃபை தான் வந்து ஸ்டீஃபனோட மோட்டிஃபை வந்து அசோசியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ தேர்டாக வந்து டாப்பாஸ். ஸோ இது வந்து ஒரு காமனான பிளேஸ், இது வந்து ஒரு இமேஜரி ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு இமேஜ் ஃபார்ம்லேயோ, ஆனால் அது வந்து அதோட ஃபங்க்ஷனில் என்டையராக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு வார்னிங் ஆர் அ மாரல் வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த டாப்பாஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளை வந்து பாய்சன்டு கிஃப்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு டாப்பாஸ் ஃபேரி டெய்ல்ஸ். ஸோ அதில் வந்து கிஃப்ட் வந்து ஒரு ஆப்பிள் ஆர் ட்ராகர் வந்து இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஹீரோ வந்து டேஞ்சர் போகும்போது இல்லை ஒரு ஈவில் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவனுக்கு வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றாங்க. ஸோ இந்த சேம் டாப்பாஸ் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸில் வந்து ஃபவுண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுச்சுவேஷன். ஸோ டைவர்டான ஃபீலிங்ஸ் ஆர் தாட்ஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் ஆர் கான்ஃப்ளிக்ட் தான் வந்து பாயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷன் வந்து வெஸ்டர்ன் வந்து சொல்கிறாரு. ஸோ டூ ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணியிருப்பாங்க இதில் கான்ஃப்ளிக்ட்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மோட்டிவ் அண்ட் ஆக்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணுறது தான் வந்து சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ். ஸோ கேரக்டர்ஸ்லாம் வந்து ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜு. ஸோ கேரக்டர்ஸ்லாம் வந்து தீம்ஸை வச்சு தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ டைப்ஸ்லாம் வந்து மோட்டிவ்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்ட். ஸோ ட்ரெய்ட் வந்து ஒரு இன்சிடென்டல் ஆட்ரிபியூட்டு, இதுதான் வந்து மோட்டிவ் அளவுக்கு வந்து ரைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறது வந்து இமேஜ். ஸோ இமேஜ் வந்து ஒரு வேர்பல் இமிட்டேஷன். ஸோ அது வந்து ஒரு சென்சாரி ஆஃப் ரியாலிட்டி அப்படின்றாங்க, இல்லை சென்ஸ் ஆஃப் ரியாலிட்டின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ தீமட்டாலஜியோட சிக்னிஃபிகன்ஸ் வச்சு ரெக்கரன்ஸ் எதில் ஒர்க்கில் ஆர் நம்பர் ஆஃப் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து கம்பேரிட்டிஸ்டுக்கு வந்து யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ தீமட்டாலஜி வந்து ஒரு வாஸ்ட் ஸ்கோப் ஆஃப் ஒரு ஸ்டடி. ஸோ அதில் வந்து கம்பேரிட்டிஸ் வந்து தீம், சப்ஜெக்ட் மேட்டர், மோட்டிவ், சுச்சுவேஷன் பற்றி தான் வந்து படிப்பாங்க பேசுவாங்கன்னு சொல்கிறதோட இந்த தீமட்டாலஜி கான்செப்ட் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ.